ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு விஏபி கேமிங் கைஸ். ஓகே கைஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா வேறு லெவலில் அப்டேட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் கலர் பட்டனை அமுக்கி விட்டுருங்க கைஸ். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்பிளேல தெரியுது தான் வந்து குரோனோ, அதாவது CR7 கேரக்டரோட ஒரிஜினல் ஃபேஸ் கேமில் இப்படி தான் இருக்கும். ஸோ இத்தனை நாளாக நம்ம பார்த்தது அப்போ என்னடான்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரியலிஸ்டிக்காக பண்ணது, அதாவது ஒரிஜினலாக நான் ரெனால்டோ வச்சு எடுத்த ஃபோட்டோஸ் பட் கேமில் வந்துட்டு கிராஃபிக்ஸில் தான் வரும். ஸோ அந்த கிராஃபிக்ஸ் வந்துட்டு இப்படி தான் கைஸ் இருக்கும். ஸோ ஃப்ரீ ஃபயர்னு வந்துட்டு டிஷர்ட்டில் போட்டிருக்கு. ஸோ இதுதான் அதோட பண்டிலாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. ஸோ வாய்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, கிளியராக இல்லை பட் கொஞ்சம் கிளியராக பிக்சர் கிடைக்கல, பட் இதுதான் வந்துட்டு ஒரிஜினல் ஃபேஸ். ஸோ இதுலேயும் பின்னாடி வந்து அந்த கொண்ட வச்ச ஹேர் ஸ்டைல் இருக்குது. ஸோ வாய்ஸ் நல்லா பார்த்துக்கொள்ளுங்கள், இதுதான் கேமில் இப்படி தான் வந்து இருக்கும் ரெனால்டோ கேரக்டர். ஓகே, அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் வந்துட்டு வின்டர் அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது பார்க்க வந்து சூப்பராக இருந்தது. ஸோ யார் அந்த காபடி பீஸ் எல்லோ கலரில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு ஏதோ ஒரு கம்பெனி கூட வந்துட்டு கொலாபரேட் பண்ணி இந்த கேரக்டர் வந்து விட்டுருக்காங்களாம்மா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில். ஸோ பாருங்களேன் இன்டர்நெட் அப்டேட் சூப்பராக இருக்குது, அப்படி குளோபல் மேலாம் அப்படி பண்ணி வந்து செம்மையாக இருக்குது கைஸ். நம்ம சர்வருக்கு வருமானது வந்து கொஞ்சம் கேள்விக்குறி தான், வந்தால் இந்த மாதம் வரும் இல்லைனா வர சான்ஸ் இல்லை. ஸோ வந்துட்டு இந்த வின்டர் அப்டேட் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் வந்து பார்த்தப்ப எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நமக்கும் வந்தால் நல்லாயிருக்கும் பட் ஃப்ரீ ஃபயர்காரன் என்ன பண்ணுறான்றது வந்து தெரியல, விட்டால் நல்லா தான் கைஸ் இருக்கும். ஸோ வாங்க அடுத்த அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஸோ அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த தவளை பேக் தான். ஸோ இந்த தவளை பேக் பேக் வந்துட்டு பார்க்க வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்குது பட் வந்துட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது க்ரீன் கலரில் வந்துட்டு. ஸோ வந்துட்டு நல்லா தான் இருக்குது. இது வந்து அப்கமிங்கில் வரப்போகிற பேக் பேக். ஸோ இது வந்து ஏதாவது ஈவெண்ட்டில் விடுறானுங்க இல்லை ஸ்டோரில் அப்டேட் பண்ணுறானுங்களான்னு தெரியல. ஸோ அடுத்து இதே மாதிரி இருக்குது இன்னொரு பேக் பேக் பார்ப்போம். ஸோ வந்துட்டு இது என்னன்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியல, இது ஏதோ ஒரு அனிமல் தான் நினைக்கிறேன் பட் பார்க்க என்னன்னே தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்துட்டு இந்த பனி விண்டர் அப்டேட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ பனி மனிதன் மூஞ்சி மாதிரி இருக்குது, பார்க்க வந்து நல்லா தான் கைஸ் இருக்குது கொஞ்சம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான பேக் பேக். ஸோ இது வந்துட்டு ஐ திங்க் வந்து ஃப்ரீ பாஸில் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஃப்ரீ ஈவெண்ட்டில் வந்து இல்லை க்ளைம் பண்ணால் கொடுக்குற மாதிரி லாகின் பண்ணால் கொடுக்குற மாதிரி இதில் வர சான்ஸ் இருக்குது. ஸோ க்ரீன் அப்புறம் வந்துட்டு ப்ளூ கலரில் இருக்குது, எல்லோ கலர்லாம் கலந்து கொஞ்சம் நல்லா தான் கைஸ் இருக்குது பார்க்க. ஸோ அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா அடுத்து குரோனோ பேஜ் அப்டேட் காரணமாக ஏகப்பட்டது வந்து குரோனோன்னு போட்டு விட போகிறாங்க. ஃபஸ்ட் இந்த பேனு, அப்புறம் இந்த ஆவத்தாறு, ஸோ அப்புறம் வந்துட்டு லூட் பாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பேக் பேக்லாம் விட போகிறானுங்கோ. ஸோ அடுத்து வந்து அது மேலே வந்து ஏதோ ஒரு இது மாதிரி இருக்குது, அது லேண்ட்மைன் ஸ்கின்னா இல்லை வந்துட்டு பான்ஃபயர் ஸ்கின்னு வந்து தெரில, பட் இதெல்லாம் வந்துட்டு ஆஃப்டர் அப்டேட், அதாவது 7ஆம் தேதிக்கு அப்புறமேட்டுக்கு வந்து ஒவ்வொன்றா வந்து லைனாக வந்துடும். டாப் அப் ஈவெண்ட்டில் கூட வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அடுத்து வந்து ரெண்டு புது கன் ஸ்கின் வரப்போகுதுக்கா, ஏகப்பட்ட கன் ஸ்கின் வரப்போகுது, அதில் இது வந்து புதுசாக இன்னும் கொஞ்சம் வரப்போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ தாம்சனுக்காகவே தாம்சனுக்கு ஒரு ஸ்கின் வரப்போகுது, அப்புறம் M2B லவர்ஸ்க்காக M2B ஸ்கின் ஒன்று வரப்போகுது. ஸோ M2B வந்து இனிமேல் மேப்பில் நிறைய இடத்துல வேறு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க அப்டேட்டுக்கு அப்புறம். ஸோ வந்துட்டு இது ரெண்டு கனும் வச்சு ஜாலி பண்ணிக்கொள்ளுங்கள், இந்த ஸ்கின் வரப்போகுதுக்கா. ஸோ அடுத்து வந்துட்டு ஒரு பெரிய அப்டேட் என்னென்னா, ஸோ ஒரிஜினலாக இருக்க பிளேசஸ்லாம் வந்துட்டு ஃப்ரீ ஃபயரில் கொண்டு வர போகிறானுங்களே, இது அஃபீஷியலாக நிறையா சர்வரில் அவனுங்களே வந்து இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செலை தான், இந்த செலை வந்துட்டு வந்து அமெரிக்காவில் வந்துட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு அமெரிக்காவில் இருக்குதா, ஸோ இது வந்து செலை வந்துட்டு நமக்கு வந்து வரப்போகுது கேமில். ஸோ இது வந்து குரோனோ பேஜ் அப்டேட்டுக்கு அப்புறம் தான் வரப்போகுதுன்றது சொல்லியிருக்காருங்க. ஸோ இந்த இடம் வந்துட்டு வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, அடுத்த இடம் பார்த்திங்கன்னா இந்த ஹாலிவுட். ஸோ இது ஏகப்பட்ட மூவிஸில் பார்த்துருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சிலையும் பார்த்துருக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஓல்டு மூவிஸ்லாம் இந்த பிளேஸ் வந்து காமிப்பாங்க. ஸோ இந்த இது வந்து வரப்போகிறதாம். ஸோ இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் இருக்குது. ஓகேவா கைஸ், ஸோ வந்து கலிஃபோர்னியாவில் வந்து இந்த ஹாலிவுட்ன்ற வந்து பிளேஸ் இருக்குது. ஸோ இதுவும் வந்துட்டு கேமில் அப்டேட் பண்ண போகிறாங்க மேப்பில். ஸோ எந்த மேப்பில் இது வருதுன்றது தெரியல பட் கண்டிப்பாக வந்து வரும் கைஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பாலம், அதாவது இந்த பிரிட்ஜு வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு அமெரிக்காவில் தான் இருக்குது. ஸோ அமெரிக்காவில் வந்து இந்த பிரிட்ஜ் நேம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாலம் வந்துட்டு சூப்பராக இருக்கும், வேர்ல்டு ஃபேமஸான பாலம்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு இந்த பாலத்தையும் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாலம் ரொம்ப பெருசாக இருக்கும், இந்த பாலத்தை கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதேமாதிரி கேம்லேயும் பண்ணி விட்டுற போகிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த வந்து ஈஃபில் டவர், ஐஃபில் டவர் என்னாலும் சொல்லிக்கா, ஈஃபில் டவர் தான் நினைக்கிறேன், ஐஃபில் டவர் தான், ஐஃபில் டவராக. ஸோ சரியாக தெரில. ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா பாரிஸில் இருக்குது, அதாவது ஃப்ரான்ஸில் இருக்க பாரிஸில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து கேமில் அப்டேட் பண்ண போகிறாங்களாம். ஸோ செமையாக இருக்குல்ல. ஸோ இது வந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் மேப்பில் வந்தால் எப்படி இருக்குன்றத வந்து நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன், எப்படி வரப்போகுது எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஓகே, அடுத்து அப்டேட் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க இதெல்லாம் ஆவத்தார், ஃபஸ்ட்டு இருக்க ஆவத்தார் வந்துட்டு நெக்ஸ்ட் சீசன் கிளாஸ்குவாட் ரேங்கில் நீங்கள் வந்து ஹீரோயிக் போனீங்கன்னா தருவாங்க. அடுத்ததாக இருக்கிறது வந்து அடுத்த சீசன் ஹீரோயிக் போனீங்கன்னா நார்மல் ரேங்க்
ரேங்க் ஹீரோக்கு போனேன்னா அந்த அவதார் அடுத்து வந்து சீசன் 20 ஹீரோக்கு போனேன்னா இது. ஸோ இனிமேல் வந்து கிளாஸ் குவாலி ஹீரோக்கு போன அவதார் வந்து தரப்போகிறாங்கோ. ஓகே, அடுத்த அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விக்டர் கன் வந்து எப்படி இருக்கும்ன்றத பற்றி ஃப்ரீ ஃபயர் அஃபீஷியலாக வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குன்னு ஒரு ப்ரொமோவே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ் இதுதான் வந்துட்டு அந்த ப்ரொமோ. ஸோ சம்மசீனாக கொடுத்துருக்கானுங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்த்தா தான் வந்துட்டு இந்த கன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு டூயல் கன் அப்படின்றானுங்க. அதாவது இந்த எனக்கு தெரிஞ்ச கைஸ் இந்த கன்னை மட்டும் தான் ரெண்டு ஹேண்டில் வச்சு யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்களேன், இந்த கன்று ரெண்டு இது வச்சுருந்தா மட்டும்தான் அந்த பவர் பட்டனை வந்துட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த கன்னை மட்டும் தான் ரெண்டு கேள்வி வச்சு யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். வேறு எந்த கன்னை யூஸ் பண்ண முடியாது தோணுது. வந்தால் தான் வந்து நமக்கு என்ன ஏதுன்றது வந்து தெரியும். ஸோ இந்த டேமேஜ் வந்து 14-18 அப்படி தான் போகுது. சம்டைம்ஸ் 15-7 அப்படிலாம் போகுது. ஸோ MP40 அளவு MP5 அளவு வருமானது வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாதாக இருக்குது. ஸோ மினிமம் டேமேஜ் எனக்கு தெரிஞ்சு 14-14 போகுன்ற நினைக்கிறேன். ஸோ கைஸ் இது வந்து MP40 மாதிரி தான் அடிக்குது பார்க்க கொஞ்சம். ஸோ என்னன்றது வந்தோடனே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த அப்படி அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வந்து இதுதான் நெக்ஸ்ட்டு டைமண்ட் ராயல்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது டைமண்ட் ராயலில் வருமா என்னன்னு தெரியல, பட் வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வேலை பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்கள்கிட்ட கேட்குறது இந்த மூணு தான். இந்த மூணையும் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா.